ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை கடைசியில் எப்படி செய்யறதுன்றது தான். இந்த முருங்கைக்கீரை வச்சு பருப்பு போட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் நான் வைக்க போகிறேன். எப்படின்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கப்பு துவரம் பருப்பு போடுறேன். இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி இப்படி தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு மூணு முறை வாட்டர் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு வெங்காயத்தையும் இதிலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதிலே சேர்த்துக்கலாம் பருப்புலேயே. அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கிறேன். உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவை வந்து புளி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மிளகை வந்து வறுத்துட்டு லாஸ்ட்டாக கடையும் போது நம்ம சேர்த்து கடைச்சிக்க வேண்டியது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா வேகட்டும். ஒரு மீடியமான சைஸில் வச்சுட்டு நம்ம மூடி விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் எடுத்து போட்டு கடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி தான் குழஞ்சி வேகணும் பருப்பு. நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே இதில் போட்டாச்சு. பச்சை மிளகாய் இருந்தால் கூட, பச்சை மிளகாய் வேணுன்றவங்க அதிலே போட்டு கூட வேக வச்சுட்டு அப்படியே போட்டு கடைஞ்சிடலாம். நான் வந்து காஞ்சி மிளகாய் வறுத்துட்டு தான் செய்ய போகிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கீரையை வந்து போட்டுக்கலாம். கீரை பார்த்தீங்களா போட்டாச்சு. இப்போ வந்து மூடி விடக்கூடாது. இது ஓப்பன்லேயே தான் இருக்கணும். ஓப்பன்லேயே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து கடை போகிறோம். மூடி விட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நல்லாவும் இருக்காது. டேஸ்ட் மாறிடும், வேறு மாதிரி மாறிடும். அதனால் முருங்கைக்கீரை போட்டால் எப்பயுமே ஓப்பனில் தான் விடணும். முருங்கைக்கீரை போட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது முருங்கைக்கீரையை. இந்த மாதிரி கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லாவே அப்படியே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, மூடாதீங்க முருங்கைக்கீரையை. இப்போ வந்து இறக்கிடுறேன் நான். பார்த்தீங்கன்னா, காஞ்சி மிளகாய் இது கடையிறதுக்காக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா, நல்லா மிளகாய் வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து நான் இந்த பருப்பு சட்டியில் போட்டுடுறேன். கூடவே கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ உப்பு நமக்கு அளவு தெரியும். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதுலேயே. ஏன் இப்போ சேர்க்குறோன்னா, அப்போ தான் நல்லா இந்த மிளகை வந்து நல்லா அரைக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, பாருங்கள் ஒரு கோழி குண்ட அளவுக்கு நான் புளியும் இதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ போட்டு கடைய வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா, மிளகாலாம் நல்லாவே கடைஞ்சிடுச்சு. இப்போ வந்து கீரை போட்டு கடைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா, நல்லா கடைஞ்சாச்சு. இந்தளவு பாருங்கள், பக்குவமாக நல்லா சூப்பராக வந்துடுச்சு கடைசியில். இப்போ வந்து இதை தாளிக்கலாம். இந்த மிளகாய் வறுத்து எடுத்த அதே கடாயை நான் வச்சுட்டேன். அதில் ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஆயில் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ சீரகம் மட்டும் போட்டுக்கலாம். கடுகு போட வேணாம். சீரகம் மட்டும் போட்டு தாளிக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன். அந்த மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். இந்த கடஞ்சி வச்சுருக்குற கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நல்லா தாளிச்சாச்சு. இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் அழகாக. இப்போ வந்து கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கீரை கடைஞ்சி ஊற்றியாச்சு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விட வேணாம். கொதிச்சாவே ஒரு மாதிரி சிறுங்கசப்பாக எடுக்கும். அதனால் கொதிக்க விட வேணாம். இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணியாச்சு கேஸை. பாருங்க, சூப்பராக வந்துடுச்சு. இது உருளைக்கிழங்கு பொரியல், எந்த பொரியல் வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூட. இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கறி போட்டுட்டு வேக விடாதீங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து போட்டு கடைஞ்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி செஞ்சாலும் அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டன்.